ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை லைஃப் மை சேவிங்ஸ். இன்றைக்கான வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸை விட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் தரக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியன் பேங்கோட இன்டர் சுப்ரீம் 300 டேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட்டுக்கு நமக்கு போஸ்ட் ஆஃபீஸை விட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. நம்ம இந்த ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட்டில் 300 நாள் தான் டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸை விட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 1 இயர் டேர்ம் டெபாசிட் பண்ணுறதை விட இங்கே அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த டேர்ம் டெபாசிட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சேவிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் பேங்கோட ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட் தான் இது. ஸோ டேர்ம் டெபாசிட் அப்படின்னாலும் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இதனுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர் சுப்ரீம் 300 டேஸ். அந்த பேர்லேயே இருக்கிற மாதிரி டெபாசிட் பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 டேஸ். அதாவது 10 மாதம் வந்து நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 மாதம் நம்ம டெபாசிட் பண்ணுறதுக்கு தான் போஸ்ட் ஆஃபீஸை விட ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அது என்னங்கிறத பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு எவ்வளோ நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் 1 இயருக்கு வந்து நீங்கள் டேர்ம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 6.9% வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இன்டர் சுப்ரீமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 டேஸ்க்கு நம்ம வந்து 7.05% வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே இது நம்ம சீனியர் சிட்டிசனாக இருக்கோம், அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கோம் அப்படின்னா 7.55% வந்து கொடுக்குறாங்க. சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, அதாவது 80 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 7.80% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதாவது இது வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள் கையில் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு 300 நாளைக்கு வந்து தேவையில்லை. அதை வந்து 300 நாளில் நம்ம வந்து அந்த பணத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வைக்கலாம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மினிமம் டெபாசிட் அமௌண்ட் வந்து 5000 ரூபாய். உங்கள் கையில் 5000 ரூபாய் இருக்குது, அதை நீங்கள் வந்து கையில் இருந்தால் செலவாயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 300 நாளைக்கு இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு மேலே போகக்கூடாது. ஸோ பிலோ வந்து 2 க்ரோர் அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டெபாசிட் லிமிட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க்கில் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்தியன் பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு தோன்றது என்னென்னா ப்ரீ க்ளோசர் வந்து இருக்கா. அப்படி நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பெனால்ட்டி எதுவும் போடுவாங்களா அப்படின்னு வந்து நமக்கு டவுட்டாக இருக்கும். நம்ம வந்து இப்போ 300 டேஸ்க்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து தேவைப்படும். அப்போ இடையில வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் இப்போ அந்த டெபாசிட் ஸ்கீமை ஆரம்பித்து 7 நாளைக்குள்ளே எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 7 நாளைக்கு மேலே 180 நாளைக்குள்ளே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனால்ட்டி வந்து போடுறாங்க, அதாவது 1% வந்து பெனால்ட்டி போடுறாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.05% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம 180 டேஸ்னா 6 மாதம் வரைக்கும் போட்டிருப்போம் இல்லையா, அந்த 6 மாதத்துக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் 181 டேஸ்க்கு மேலே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ நாள் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோ நாளுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ 1 லேக் வந்து இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் 1 லட்சம் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 300 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு 1,05,708 ரூபாவாக திரும்ப கிடைக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் மட்டும் 5,778 ரூபா போட்டு கொடுக்குறாங்க. இதே இது நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா 1 லேக் டெபாசிட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 7.55% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து 1,06,185 ரூபாய் வரும். ஸோ 6,185 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, 80 வயசுக்கு மேலே இருக்கீங்க, 1 லட்சம் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா 1,06,389 ரூபாயாக கிடைக்கும். ஸோ 6,389 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட். நீங்கள் இப்போ 2 லட்சம் இருக்குது, அதை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,11,556 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா 2,12,371 ரூபாவாக கிடைக்கும். சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா 2,12,778 ரூபாய் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து ஒரு 5 லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 5,28,891 ரூபாயாக கிடைக்கும். ஸோ மந்த்லி உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2,920 ரூபாய் வந்து க்ரெடிட் ஆகுது.
அதே மாதிரி நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா 5,30,928 ரூபாய் கிடைக்கிது. ஸோ மாதம் மாதம் 3,126 ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகுது. அதே மாதிரி சூப்பர் சீனியர் சிட்டிசன் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 531,946 ரூபாய் கிடைக்கிது. ஸோ 3,229 ரூபாய் மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து க்ரெடிட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து 10 லேக்ஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா 10,57,782 ரூபாயை திரும்ப கிடைக்கிது. ஸோ 57,782 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டு மந்த்லி மந்த்லி பார்த்திங்கன்னா 5,840 ரூபாய் கிடைக்கிது. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா 1,61,857 ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு மாதம் மாதம் 6,252 ரூபாய் வந்து க்ரெடிட் ஆகுது, உங்களுடைய அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விழுகும். அடுத்தது பார்த்திங்கன்னா சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்கன்னா 1,63,893 ரூபாயாக திரும்ப கிடைக்கும். உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து மாதம் மாதம் விழக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 6,458 ரூபாய். ஸோ உங்கள் கையில் வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட் இருக்குது இப்போதைக்கு எனக்கு வந்து தேவை இல்லை, இல்லை அதுலேருந்து எனக்கு வந்து மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமில் வந்து போட்டு வைங்க. இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இல்லை வேறு பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஸ்கீம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேரடியாக பேங்க்குக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. நம்மளுடைய இன்ட் ஓஎஸ்எஸ் அப்படி மொபைல் பேங்கிங் ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து 5 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வீட்டில் இருந்தபடியே ஃபிக்ஸட் டெபாசிட்டை வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். ஸோ வீட்டில் இருந்தமேனிக்கே நம்ம எப்படி ஆர்டி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டியுமே நம்ம வீட்டிலேருந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா பேங்க்லேயுமே ஒரு ஸ்பெஷல் டேம் டெபாசிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் பேங்க்கில் வந்து நீங்களுமே போயிட்டு விசாரித்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இல்லை அப்படின்னா உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனில் இந்த மாதிரி ஏதாவது வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ போட்டதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.